பல வருட காலம் குருவின் சேவை செய்து மேற்கொண்டு அவர் பீட்டாதிபதியாக ஆகி, ஆனால் பீட்டம் ஏதோ அவருக்கு அவ்வளவாக இஷ்டப்படவில்லை. ஏனென்றால் பீட்டம் என்றால் அனுஷ்டானங்கள், அனுஷ்டானங்கள் என்றால் பாமர மக்கள் கிட்டே வர முடியாது. அப்படி இருக்கும் நிலையிலே பீட்டத்தை துறந்து பாமர மக்களுக்கு முக்தி அடைய வழி காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்துடன் பீட்டத்தை துறைந்து ஆங்காங்கே பல நாடுகளுக்கு சென்று, பல க்ஷேத்திரங்களுக்கு சென்று பல பாமர மக்களை முக்தி அடைய வழி சுலபமாக கிடைப்பதற்கு நாம சங்கீர்த்தனம் என்கின்ற முறையை காண்பிக் கொடுத்தவர் ஞானானந்த சுவாமிகள். இது ஒரு ராதேகிருஷ்ணா. 60 பாகவதோத்தமர்களை இங்கே அமர்ந்து அவர்களுக்கு மரியாதை செய்கின்றோம். பல பாகவதர்கள் பாடி அல்லது வாத்தியங்கள் வாசித்து பாகவத ரத்னா, பாகவத சிரோமணி இப்படி பல பல பட்டங்கள் கொடுத்து வருகின்றது இந்த ஸ்தாபனம் பல வருடங்களாக. ஆனால் பின்னின்று, முன்னே தெரியாமல் பின்னின்று அந்தந்த நபர்கள் பாகவத தொர்மகளை விட அதிகமாக தனது கைங்கரியத்தை செய்து வந்ததினால் இப்படி ஒரு 60 பேரை சேர்த்து அவர்களுக்கு மரியாதை செய்ய இன்று நினைத்துள்ளது மண்டலி. ஏனென்றால் 60வது வருடம். அனைவருக்கும் ஒரு சைட்டேஷன் கொடுக்கின்றார்கள். அந்த சைட்டேஷன் என்னது என்பதை நான் படித்து சொல்லிடுறேன். ஸ்ரீ சத்குருப்யோ சத்குருநாதன் துணை, ஸ்ரீ ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி, 21 சடையப்பன் ஸ்ட்ரீட், மந்தவெளி, சென்னை, 6028 சவுத் இந்தியா, டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் இன் தி இயர் 2020. ஸ்ரீ ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி இஸ் பிளீஸ்ட் அண்ட் டூ ஹியர் பை ரெக்கக்னைஸ் தி எக்ஸம்பரி சர்வீசஸ் ரெண்டட் டு நாம சங்கீர்த்தனம் அந்த அன்பரின் பெயர். வி ப்ரே டு த்ரிமூர்த்திஸ் டு ஷவர் த சாய்ஸஸ்ட் பிளெஸிங்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. டேட்டட் 2 February 2020, சென்னை, 6028. இது கையெழுத்து போட்டது, அதை முக்கியமா நீங்கள்லாம் பார்க்கணும். கையெழுத்து போட்டது சுவாமியின் கையெழுத்து, ஞானானந்த சுவாமிகளின் கையெழுத்து. அதனால் அந்த ஞானானந்த சுவாமிகளின் பரிபூரண அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பெரும்படியாக இந்த சைட்டேஷன் கொடுத்துள்ளார்கள். அந்த சைட்டேஷன் கூட ஒரு சின்ன மொமெண்டோ தர, ஒரு பேக்ல. அந்த ஒரு மொமெண்டோவை இப்ப திறக்காதங்கோ, ஏன்னா கீழே விழுந்துடும். அது ரொம்ப மரியாதையா வச்சுக்க வேண்டிய விஷயம். ஆனா அந்த மொமெண்டோ அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் போல் இருக்கும் ஒரு பெட்டி. அந்த பெட்டியின் மேல் எழுதியிருக்கின்றது ராதேகிருஷ்ணா. அந்த பொட்டியை மெதுவாக மரியாதையுடன் அனுஷ்டானத்துடன் திறந்து பார்த்தோம் என்றால் மேலே 3 படங்கள், நமது குருஜி, நடுவிலே நமது சுவாமிகள் ஞானானந்த சுவாமிகள், அந்த புறம் நமது நாமானந்தகிரி சுவாமிகள், அதற்கு கீழே ஸ்ரீ ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் என்று ஒரு புறம், மற்றொரு புறம் ஞானானந்த ஞானானந்த என்று எழுதியிருக்கின்றது. நடுவில் இருக்கும் பாதுகை சாட்சாத் நமது ஞானானந்த சுவாமிகளின் பாதுகை இருக்கின்றது. இந்த பாதுகையை எடுத்து சென்று ஆங்காங்கே அவரவர் இல்லத்திலே உள்ள பூஜை கிரகம் எங்கு உள்ளதோ அங்கே பிரதானமாக வைத்து இதற்கு அனுதினமும் 3 முறை தீபமேற்றி விளக்கு ஏற்றி அதற்கு வேண்டிய அனுஷ்டானத்தை செய்தோமானால் ஏதோ நாம் முக்தி அடைவதற்கு ஒரு வழி தோன்றும் என்று மனதிலே ஒரு நம்பிக்கை. இப்படி அந்த மொமெண்டோ அவரவர் கிரகத்திலே அந்தந்த பூஜையிலே வைத்து செல்ல வேண்டும். சைட்டேஷன் வரும், உங்களுக்கு ஒரு ஷால் போடுவார்கள், இந்த பொட்டியை உங்கள் கையில் கொடுப்பார்கள். இதை அன்புடன் எடுத்து சென்று, மரியாதையுடன் எடுத்து சென்று, ஏதோ வழியில எல்லாருக்கும் காமிச்சிட்டு இருக்காம அதுக்கு உரிய மரியாதை என்னவோ அந்த மரியாதையுடன் அப்படியே அது ஜாகிரத முடிந்தால் சிரசின் மார்க்கம் வந்து என்கிற கல்யாணி மாமி ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி நிறுவ வேண்டும் என்று ஆணையிட்டார் சுவாமிகள். மண்டலி ஆரம்பித்தால் போதுமோ? மண்டலி நாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டியதற்கு ஒரு இடம் தேவை. அந்த கட்டிடம் கட்டுவதற்கு வசதிகள் அவ்வளவாக இல்லாததினால் ஆங்காங்கே சென்று நாம சங்கீர்த்தனம் செய்ய தொடங்கினார் குருஜியும் நாமாஜியும். இருவரும் இணைந்து பல இடங்களுக்கு சென்று பல இரவுகள் பல திவ்ய, கடைசியாக அந்த கட்டிடம் மந்தவெளியிலே ஆரம்பித்து வைத்தோம். முதலிலே ஆரம்பித்தது ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி சென்னை, அடுத்ததாக ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி பம்பாய். ஆரம்பித்தவரிடம் 1965. பம்பாயிலே பல கதைகள் இது சொல்லணும் நிச்சயமா, ஏன்னா குருஜி என்கின்ற பெயர் பம்பாயிலே வந்தது. குருஜியின் பாட்டிலே மெய்மறந்து ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இருக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு அன்பர் மாதவராவ்.
நாம் இந்த பிரதேசத்தின் உள்ளே நுழையும் போது முதல் போட்டோ மாதவராவ் குருஜி ஆத்மாராம் மாமா மூன்று பேரும் நிற்கின்றார்கள். அந்த மாதவராவ் ஒரு ரெக்கார்டிங் மெஷின், பிரமாதமான ஒரு ரெக்கார்டிங் மெஷின் வச்சிருந்தார் ஆத்துல. அந்த ரெக்கார்டிங் மெஷின்ல குருஜியை ரெக்கார்ட் பண்ணி 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 கேட்கிற ஒரு ஆனந்தம் பம்பாயில. அந்த காலத்துல ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. அந்த மாதவராவ் தனது பகத் பிரதர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பில, ஒரு பெரிய ஆபீஸ் அது, ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல குருஜியோட ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் நடந்து முடியும் பொழுது பிரசாதம் மசாலா தோசா. ஏன்னா குஜராத்திக்கார வாழ்க்கை தெரியும் நம்ம சம்பிரதாயம். அந்த மசாலா தோசா பிரசாதம் வைத்து அன்று குருஜி வியாசபீடத்தில் அமர்ந்த பொழுது அவர்கள் குஜராத்தி பாஷைக்கு ஒப்பார் போல் நமது ஹரிதாஸ்கிரி சுவாமிகளை குருஜி என்று அழைத்தார்கள். அந்த பெயர் நிலைத்தது. முதலிலே ஆரம்பித்தது சிமன் நிவாஸ். அங்கிருந்து மாறியது நமது ராஜு அண்ணா நடத்தின்றிருந்த இடம். ராஜு அண்ணாவிடம் இருந்து காந்தி புவன், ஆத்மாராம் இருந்த மா ஆத்மாராம் மாமா இருந்த இடம். ஆத்மாராம் மாமா, சகுந்தலா மாமி, நமது சுப்ராம் மாமா, மகாலட்சுமி அவா இருந்த கிரகத்திற்கு அங்க பல வருட காலம் குருஜி இருந்து, ஒரு 5 வருட காலம் அங்கே இருந்து பம்பாயில் உள்ள மக்களை நாம சங்கீர்த்தனத்தின் மேல் ஒரு பைத்தியமாக வைத்தார்கள். நேற்றைக்கை பாடினேன், கோவிந்த கோவிந்த மனா லாகலியா சந்த, மனா லாகலியா சந்த, மனா லாகலியா சந்த என்ற அர்த்தம் கோவிந்தன் நாமத்துக்கு மேல் எனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்ற அர்த்தம் மராட்டி பாஷையில. இப்படி ஒரு அற்புதமான பம்பாய் கஷேத்திரத்திலே அந்த நாம சங்கீர்த்தனத்திலே ஒரு ருசி ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் தபோவனத்திற்கு சுவாமியை தரிசிக்க கிளம்பினார்கள். அந்த ஆயிரக்கணக்கான மக்களில் நானும் ஒரு குழந்தை, 8 வயது அப்பொழுது. பம்பாய் முழுவதும் லலிதா நவரத்தின மாலையை பரப்பினார் குருஜி. இப்படி அற்புதமான காரியங்கள் பம்பாயில் நடந்தது. அதற்கு மேற்கொண்டு பிரதானமாக விளங்கியது டெல்லி ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி. ஒரு முறை குருஜியுடன் பண்டரிபுர கஷேத்திரம் ஆளந்தி பிரயாணத்திற்கு செல்லும் பொழுது குருஜியிடம் கூறினேன், குருஜி நான் பம்பாயை விட்டு டெல்லிக்கு மாற்றலாகி போகின்றேன், டெல்லியில் கேம்போகோலா என்ற ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துக்கு அதிபராக போகின்றேன் என்று கூறினேன். குருஜி சொன்ன முதல் வார்த்தை, டெல்லியில் மண்டலி ஆரம்பிப்போம். அப்பொழுது குருஜியிடம் கூறினேன், டெல்லியில பாடுவதற்கு யார் என்றே தெரியாது, நமது ராஜாராமன் மற்றும் ஒரே ஒரு அன்பர் தான் நம்ம மண்டலியைச் சேர்ந்தவர். குருஜி சொன்னார், கவலைப்படாதீர்கள், அங்கத்தினர் சேருவார்கள். எனக்கு நன்றாக ஞாபகம் உள்ளது, 1985 ராஜாராமனின் கிரகத்திலே எனக்கு கல்யாண பரிசாக எனது மாமனார் ஒரு ட்ரிபிள் ரீட் ஹார்மோனியம் ஸ்கேல் சேஞ்சர் கொடுத்தார். அதுதான் இந்தியாவிலே முதல்ல செஞ்ச ஸ்கேல் சேஞ்சர், ட்ரிபிள் ரீட் ஹார்மோனியம். அந்த ஹார்மோனியத்தை எனது மாமனார் எனக்கு அன்பளிப்பாக கொடுக்க அந்த அன்பளிப்பை நான் ஏற்றுக்கொள்ளாமல் குருஜி மடியிலே வைத்து குருஜிக்கு அந்த ஹார்மோனத்தை கொடுத்து அப்படி ஆரம்பித்தது டெல்லி மண்டலி. அதற்கு பின்பு டெல்லி மண்டலின் ஒரு புதிய ஊக்கத்தோடு இயல்பட்டு டெல்லியிலே ஒரு ஆசிரமம் நிறுவியது. அந்த ஆசிரமத்திலே ஒரு விட்டலன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்து இந்த புறம் சுவாமி, அந்த புறம் குருஜி, இப்படி நிர்மாணித்த ஆசிரமம் டெல்லி ஆசிரமம். அதற்கு மேல் மலேசியாவிலே ஒரு பெரிய அளவிலே ஒரு ஹரிதாஸ்கிரி சேவா சமாஜம் நிறுவப்பட்டது. இப்படி பாரத தேசத்திலே எங்கெல்லாம் சனாதன தர்மத்தில் ருச்சி உள்ளதோ அங்கெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பரவி ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி ஆங்காங்கே நிறுவப்பட்டது. ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலி ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது. இப்பொழுது மேற்கொண்டு யாராருக்கு இந்த சைட்டேஷன், இந்த பொட்டி கொடுத்திருக்கின்றோம் என்ற விவரங்களை பேர் படிப்பார் நமது யாரு? ராம். முதல்ல நம்ம சென்னை மண்டலியை சேர்ந்தவா ஸ்ரீ எஸ் ஆர் ஆதிசேஷன், எஸ் எஸ் ரகுநாதன், எஸ் கிருஷ்ணமூர்த்தி, நாட் தேவராஜராவ், இ காளமேகம், சிவகுமார், எஸ் வி வைத்தியநாதன், ஜி நாராயணசுவாமி, ராமமூர்த்தி, டி வைத்தீஸ்வரன், எஸ் நடராஜன், கே சுப்பிரமணியம், என் ராமமூர்த்தி, வி எஸ் முரளிதரன், கோல் ஸ்ரீ நடராஜன் மாமா, டெல்லி நாகராஜன், என் எஸ் முரளி மாமா,
பிட்டல் கிருஷ்ணன் அடுத்தது பாவதா ஜி எஸ் நரசிம்மன் ஜி சத்யநாராயணன் ஏவி கே ராஜசிம்ம பாவதர் ஸோ பேர் படிக்கும்போது ராதேகிருஷ்ணா சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ஜி எஸ் நரசிம்ம பாகவதர் ஜி சத்யநாராயண பாகவதர் ஏவி கே ராஜசிம்ம பாகவதர் எஸ் வெங்கட சுப்பிரமணிய பாகவதர் வி குருசங்கர நாராயணன் பாகவதர் ரகுராம் பாகவதர் ரகுராம் பாகவதர் ஜி ராமச்சந்திரன் பாகவதர் சம்பத்குமார் பாகவதர் சாய் பாகவதர் நம்ம பஃபலோ நாகராஜன் பாகவதர் நம்ம வெளியூர் மண்டலியை சேர்ந்த அன்பர்கள் எம் எஸ் ராஜாராமன் எஸ் ராதாகிருஷ்ணன் எஸ் ராமதாஸ் வி கே மூர்த்தி ஏ சுந்தர்ராஜன் எஸ் முத்துகிருஷ்ணன் எஸ் ஸ்ரீனிவாசன் மும்பை ஸ்ரீனிவாசன் நாசிக் சீதாராமன் அப்புறம் அயல் நாட்டு மண்டலி பக்தர்கள் மாயா கிருஷ்ணன் மலேசியா கோபாலகிருஷ்ணன் குருக்கள் பி குருராஜ பாகவதர் ஏ ராஜு பாகவதர் எஸ் மணிகண்டேஸ்வரர் பாகவதர் எஸ் கமலா ஸ்ரீமதி பிருந்தா கணேசன் மீரா மகாலட்சுமி வெங்கட்ராமன் ஜெட்நகர் ஜெயலட்சுமி அம்மாள் லலிதா வெங்கட்ரமணி எம் எஸ் ஜெயலட்சுமி ஆர் பாமா ஆர் ராஜேஸ்வரி சாந்தினி எஸ் ஞானேஸ்வரி ஜி கே ஸ்ரீதர் சுசீலா சுவாமிநாதன் எல்ஆர் வி மாமி ஜி லீலாவதி அம்மாள் உமாமுரளி வேம்பு கணேசநாத் லக்ஷ்மி ராவ் பாம்பே பேபி மாமி சிந்திகா மும்பைல இந்த குழந்தைய பற்றி ஒரு சில விவரங்கள் சொல்லணும். ஏன்னா இது வந்து நமக்கெல்லாம் ஒரு ஸ்புரிக்கக்கூடிய ஒரு விஷயம். விக்கலாங்குன்னு நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்தோம், அதை வந்து நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டரான திவ்யாங்கன்னு மாத்தினர். ஏன்னா அவர்களுக்கு ஒரு திவ்யமான ஒரு சக்தி அவள்கிட்ட இருக்கு. நம்மிடம் எந்த ஒரு சக்தி இல்லையோ அப்படிப்பட்ட சக்தி இந்த திவ்யாங் அங்கத்திலே இருக்குன்றது ஒரு பெரிய நம்பிக்கை நமது தர்மத்தில். ஏதோ பேச தெரியாது, நடக்க தெரியாது, பார்க்க தெரியாது, இப்படி பலவிதமான சரீரத்துல பாதைகள் இருக்கலாம். ஆனா அந்த சரீர பாதையை தாண்டி மனது லயித்து அவர்கள் திவ்யாங்கமாக மாறும் பொழுது அவர்களுக்குள்ளே நம் உள்ளே எவ்வளவு சைத்தன்யம் இருக்கின்றதோ அதை விட பல மடங்கு சைத்தன்யம் அவர்கள் உள்ளே உள்ளது. 24 அஷ்டபதிகள் புக்கை பார்க்காமல் மனப்பாடமாக கூறும் ஒரு அரிய அற்புதமான ஒரு சக்தி அந்த குழந்தையிலே இருக்கின்றது. இதற்கு காரணம் எங்களது குருஜி பம்பாய் நகரத்திலே அன்றைய செய்த லலிதா நவரத்தின மாலையின் அதிசயம். எவர் ஒருகள் லலிதா நவரத்தின மாலை சொல்கின்றார்களோ அவர்களுக்கு நாக்கு முதல்ல வாக்கு சுத்தமாகும்.
நேத்திக்கு அந்த ரெண்டு குழந்தைகள் என்ன பிரமாதமா பிரவசனம் பண்ணினார். புத்திர் பலம் யசோதைத்யம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். எவர் ஒருவர் ஹனுமனை ஆராதிக்கின்றார்களோ அவர்களுக்கு பேசக்கூடிய தகுதி வாக்பட்டுத்வம் இது தானே வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குழந்தை அந்த பம்பாய் குழந்தை. ஏ வசந்தா, எஸ் பொற்செல்வி, கஸ்தூரி சந்திரசேகர், காந்திமதி, கே சாவித்ரி அம்மாள். அந்த கஸ்தூரி பாய பத்தி ரெண்டு வார்த்தை. சிங்கப்பூரிலே குருஜி தங்கும் இடம் அவர்களது கிரகம் சந்திரசேகர் என்கின்ற குருஜிக்கு பல வருட காலம் சேவை செய்து சிங்கப்பூரிலே ஆங்காங்கே ஆங்காங்கே அழைத்து போய், அது மட்டுமல்லாமல் குருஜியை பார்க்கும் அன்பர்கள், சிங்கப்பூர் அன்பர்கள், வெளி தேசத்தில் இருந்து வரும் அன்பர்கள் அனைவரையும் அதே லெவலில் உபசரித்து குருஜிக்கு செய்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தாற்போல் நாமாஜிக்கும் அதே மரியாதை செய்து அப்படி விளங்கிய நமது அன்பர்.